දෙකේ තමයි මම මවුට මේ දින ஜாயிலையில் அமைந்துள்ள கூட்டுறவு கிராமிய வங்கி ஒன்றுக்குள் நுழைந்து இரண்டு நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பாதுகாப்பு பெட்டகத்தை துளையிட்டு பணம் மற்றும் தங்க நகைகளை திருடிய நபர் ஒருவரை பாலியகுட குற்றத்தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. குறித்த நபர் வங்கியின் சுவரை இடித்து பாதுகாப்பு பெட்டகத்தை துளையும் ஆயுதத்தால் இந்த குற்றச்செயலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு பெட்டகத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் பெறுபந்தியான தங்க நகைகளையும் 10 லட்சம் ரூபாவுக்கும் மேற்பட்ட பணத்தையும் திருடியுள்ளதுடன் வங்கியில் இருந்த சிசிடிவி கேமரா கட்டமைப்பை முழுமையாக கலட்டி எடுத்துச் சென்றுள்ளார். ඒ ආයතන උගස් ආයතන වහලා තියෙන හින්දා මොහුගේ මේ වට්ටික අලෙවි කරගන්න අවස්ථාව ලැබුණේ නැහැ. මොහු තදින් කැසිනෝ හා සූදු සෙල්ලමට බැහැවි මුද්දරේ. වයස කීයක්ද? අවුරුදු 34ක මුද්දර. මේ සඳහා වූ මාස 3-4කට සැරයක් මේ වගේ අපරාධයක් කරන්න තනිවම මොහු මේ ක්‍රියාව කරන්නේ. எவ்வாறாயினும் பாதுகாப்பு பெட்டகத்தை துளையிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டதென சந்தேகிக்கப்படும் கிரைண்டரின் பிளேடை வங்கியிலிருந்து கண்டெடுத்த போலீசார் அதனூடாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பின்னர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் ராகமையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் சிசிடிவி கேமராவை பரிசோதித்த போது ஒருவர் கார் ஒன்றில் 3 தடவைகள் கிரைண்டருக்கு பயன்படுத்தப்படும் பிளேட், கையுறை, சிறிய சுத்தியல் உள்ளிட்ட ஆயுதங்களை கொள்வனவு செய்கின்றமை கண்காணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் கொழும்பை அண்மைத்துள்ள இரவு களியாட்டு விடுதிகளுக்கு அடிக்கடி செல்பவர் என்பது தெரிய வந்துள்ளது. அதனை அடிப்படையாக வைத்து கொள்ளுப்பிட்டியில் உள்ள பிரபல களியாட்டு விடுதியொன்றிலிருந்து சந்தேக நபர் வெளியில் வரும்போது அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கஸ்பாவ மடப்பாத்த கஹாபோல பகுதியைச் சேர்ந்த 34 வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கியிலிருந்து திருடிய தங்க ஆபரணங்களில் ஒரு பகுதியை சந்தேக நபர் தற்காலிகமாக தங்கியிருந்த ராகம ஹொரப்பேயில் உள்ள அறையில் பதுக்கி வைத்திருந்த நிலையில் போலீசார் கண்டுபிடித்தனர். அத்துடன் கிராமிய வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தை துளையிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரைண்டர் உள்ளிட்ட ஆயுதங்களும் சம்பவ தினத்தன்று அவர் அணிந்திருந்த ஆடைகளும் அந்த அறையிலிருந்தே கண்டெடுக்கப்பட்டன. மேலும் திருடிய தங்க ஆபரணங்களில் ஒரு பகுதியை கொழும்பு செட்டியார் தெருவில் உள்ள நகைக்கடைகள் சிலவற்றுக்கு விற்று பெற்றுக்கொண்ட 24 லட்சம் ரூபாவை கசினோ விளையாட்டுக்கு செலவிட்டதாகவும் போலீசாரிடம் சந்தேக நபர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதேவேளை 2023 வெண்ணப்புவ மனம் பிட்டிய கூட்டுறவு கிராமிய வங்கியின் ஜன்னல்களை கிரில்களால் துளையிட்டு உள்ளே நுழைந்து இதேபோன்று திருடியதாகவும் அந்த பணத்தில் தாம் தற்போது பயன்படுத்தும் காரை வாங்கியதாகவும் போலீசாரிடம் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். இதனைத் தவிர 2022 முதல் இதுவரை ஜாயல, வலிசர, ராகம, மகாபாகே, கடவத் ஆகிய பகுதிகளில் தபால் நிலையம், சதோச மற்றும் உணவு விற்பனை நிலையங்களில் பாதுகாப்பு பெட்டகங்களை துளையிட்டு பணம் திருடிய சந்தேக நபர் இவர்தான் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது.